தமிழக ஆளுநர் முதலமைச்சர் அனுப்பியிருக்கிற அமைச்சரவை பரிந்துரைகளை திருப்பி அனுப்பியிருக்கிறார். இப்பொழுது எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்றால், மாநில அரசினுடைய பரிந்துரைகளை ஆளுநர் ஏற்றுக்கொண்டால்தான் ஆச்சரியப்பட வேண்டுமே ஒழிய, அவர் திருப்பி அனுப்பினால் ஆச்சரியப்படுவதற்கு அதில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் அதை தான் செஞ்சிகிட்ருக்கார். மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் அவருக்கு என்ன சொல்லி அனுப்பினார்களோ அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவராக எதுவும் செய்யலை. எனவே அம்பை எய்தியவர்களைத்தான் நாம் நோக வேண்டுமே ஒழிய அம்பை நோக்கி அதை வந்து வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. ஆனால் இந்த அமைப்பை பற்றி ஆளுநர் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஃபெடரல் சிஸ்டம், கூட்டாட்சி முறை. ஒரு முதலமைச்சருக்கு தன்னுடைய அமைச்சர்களை மாற்றுவது, நியமிப்பது எல்லாவற்றுக்கும் உரிமை உண்டு. ஒரு மரபு கருதி தான் உங்களிடம் கையெழுத்து. நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கன்னா இனிமேல் உங்களுடைய ஒப்புதல் இல்லாமலேயே அவர்களை எல்லாம் முதலமைச்சர் நியமித்துக் கொள்ளலாம். முதலமைச்சரால் முடியும், நீங்கள் முதலமைச்சரை ஒன்றும் செஞ்சிட முடியாது அப்படிலாம் நினச்சிங்கன்னா அது தப்பு. நீங்கள் ஒன்றுக்கு வந்து ஒத்துழைக்கலைன்னா அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. ஏன், உங்களுக்கு கொடுத்துருக்கிற போலி காவல்துறை பாதுகாப்பை கூட திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் சிஆர்பிஎஃப் வச்சுக்கிட்டே நீங்கள் உங்களை பாதுகாத்து. நிர்வாகத்துறையில் ஐஏஎஸ் அதிகாரிகளை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள், அவர்களை திரும்ப பெற்றுக்கலாம். நீங்கள் சென்ட்ரல் செக்ரட்டரியேட்லேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரை கொண்டாந்து நீங்கள் நடத்திக்கிங்க. இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் செய்யலாம். இது மாதிரிலாம் பல மாநிலங்களில் நடந்திருக்கு. நீங்கள் ஆளுநரை சட்டமன்றத்திற்கு கூப்பிடாமலேயே சட்டமன்றத்தை ஆரம்பிச்சிருக்கிற மாநிலங்கள்லாம் இருக்குது. ஆனால் தமிழகத்திற்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, ஒரு மரபு இருக்கிறது. நாம் அதையெல்லாம் மீறக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் தொந்தரவு தர்றீங்க. நிச்சயமாக உங்களால் அவைகளையெல்லாம் தொடர்ந்து செய்ய முடியாது. தமிழ் சமூகம் அதை அங்கீகரிக்காது. இன்றைக்கே ஒரு கருத்து கணிப்பு ஒரு 4 நாட்களுக்கு முன்பு வந்திருக்கு. அந்த கணிப்புக்காக தமிழ்நாட்டில் அந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லுது? இந்தியாவினுடைய பிரதமராக 77% ராகுலை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், மோடியை 21% தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. மோடிக்கு இவ்வளவு பெரிய வீழ்ச்சி வந்ததுக்கு 2 பேர் தான் காரணம். ஒன்று ஆளுநர் ரவி, இன்னொன்று அண்ணாமலை. 2 பேரும் சம்பந்தம் அசம்பந்தம் இல்லாமல் செய்கைகளை செய்து மத்திய அரசின் மீதே ஒரு வெறுப்புணர்ச்சியும் கசப்புணர்ச்சியும் மக்களுக்கு வருவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை தவிர இதில் வேறு எதுவும் இல்லை. இதுதான் எங்களுடைய. சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் வந்து கைது செய்யப்படுவார்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்துங்க, முதலமைச்சர் கைது செய்யப்படுவார்னு சொன்னால் அதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அவர் என்ன அதிகார பொறுப்பில் எதிலையாவது இருக்காரா? இப்போ நான் வந்து மோடி கைது செய்யப்படுவார், ஆளுநர் ரவி கைது செய்யப்படுவார்னு நான் சொன்னனால பொருள் இருக்கா? எல்லோரும் என்னை பைத்தியக்காரன் நினைப்பாங்க. ஏன்னாப்பா இவர்கிட்ட என்ன இருக்குது, இவர் போய் எல்லாரையும் கைது செய்வோன்னு சொல்கிறாருன்னு. அதே மாதிரி தான் அண்ணாமலை. அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு இருக்குது அப்படி சொல்கிறாரு? அதுவே சட்ட பிரகாரம் குற்றம். அப்படின்னா அரசாங்கம் உங்களை கேட்டுக்கிட்டு இயங்குதா? உங்களுடைய அரசாங்கத்தினுடைய தன்மை அதுதானா? அப்படி தான் இந்த அரசாங்கம் இருக்கா? அதெல்லாம் நீங்கள் வேறு மாநிலத்தில் வச்சுக்கலாம், தமிழ்நாட்டிலலாம் அதை வச்சுக்க முடியாது என்பதை நான் அவர்களுக்கு நிரூபிக்க. சார், என்ன தான் இருந்தாலும் செந்தில் பாலாஜி வந்து கடந்த இதை தானே இப்போ கொண்டு வராங்க, விசாரணை கூடாதுன்னு சொல்கிறீங்களா? இந்த மாதிரி கைது நடவடிக்கை நான் என்ன சொல்ல வரேங்க, எல்லாமே அரசியலுங்க. அதிமுக அமைச்சரவையில் அவர் செஞ்ச ஊழல்களுக்காக, தவறுகளுக்காக அவர் விசாரிக்கப்படுகிறார் என்றால் அதிமுக அமைச்சரவையில் இருந்த மற்ற அமைச்சர்கள் மீது ஏன் அந்த விசாரணை வரல? மாநில அரசாங்கம் அதுக்கான தாக்கியதெல்லாம் கொடுத்துருக்க, ஆளுநர் மாளிகையில் உறங்குத, ஏன் அதற்கெல்லாம் அவர் அனுமதி தரல? நீங்கள் உன்னை நேர்மையாக செஞ்சீங்கன்னா எல்லாத்துலேயும் நேர்மையாக செய்யணும். அவர் அதிமுகவில் இருக்கும் பொழுது அவருக்கு ராஜ மரியாதை கொடுத்துட்டு அவர் திமுகவுக்கு வந்த பிறகு இதை செய்கிறீங்கன்னா நீங்கள் இந்த அரசாங்கத்துக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு செய்கிறீங்களே ஒழிய வேறு என்ன? குறிப்பாக நீங்கள் அமித்ஷா வந்து வரும்போது கரண்ட்டு கட்டாச்சு, அது ஏங்க கரண்ட்டு கட்டு தாங்க ஆகும். உலகத்தில் கரண்ட் கட்டாவாத நாடு ஏதாவது இருக்கா? வரட்டும் என்ன, விஐபி கரண்ட் பயப்படுமா? எங்க நீங்க பயப்படலாங்க, கரண்ட் கரெக்ட் சார்.
கரண்ட்டுக்கு அந்த நேரத்தில் வந்திருக்கோம். இதில் என்ன இருக்குது? ஏன்னா இதையெல்லாம் போய் நிறுத்த போகிறாங்க. அந்த அளவுக்கு அவர் மலிவான அரசியல் இங்கே நடக்குது. ஏங்க, உள்துறை அமைச்சருக்கும் உயிருக்கும் கரண்ட்டுக்கு என்னங்க இருக்குது? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்களாம் நினச்சிக்கிறது தான். அடுத்து வந்து காங்கிரஸ் வந்து திமுக வந்து இணைப்பாக இல்லை, பாஜக வந்து இழுக்கிறது திமுகவை, அதற்காக தான் இந்த மாதிரியான நடவடிக்கைலாம் அப்படிங்கிற மாதிரி பிடிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்களாக சொல்லிக்கிறது, அதெல்லாம் அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் வரேன்.